ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி பிப்ரவரி 17 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வடிவோட அம்மா அப்பா வந்து நகை கொண்டுட்டு வராங்கள்ல, அப்போ வடிவு அது வேணாம், எனக்கு வந்து ஏற்கனவே மாமா போட்டு விட்டுருக்காங்க, அதுவே போதும்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிவிட்டுருந்தாங்க. அப்போ மீனாட்சி போய் ஏங்கா நீங்கள் வாங்கலை அப்படின்னு கேட்கும்போது, இதை நான் வாங்கியிருந்தேன்னா என் புருஷனை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னோடனே, புருஷன் முன்னாடிக்குள்ள இப்படி இல்லாமலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ தியாகு போய் அவங்க மேனேஜர் கிட்டே பேசும்போது, அவர் வந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு, ப்ரொமோஷன் வேண்டான்னு சொன்னால் கூட டிரான்ஸ்ஃபர் கட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாரு. இப்போ தியாகு ரொம்ப குழப்பமாகவே வந்து உட்காந்துருக்கும் போது மீனாட்சி கால் பண்ணுறாங்க. மீனாட்சி கால் பண்ணி கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அவர் சொல்கிறார் அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாருமா, பக்கத்து ஊரில் கூட போக முடியுமான்னு கேட்டு பார்த்து அவர் எதுக்குமே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே, மீனாட்சி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களால் எத்தனை என்னென்ன வழியிலலாம் முடியுமோ அந்தந்த வழியிலலாம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவருக்கு தியாகு சரி வா என்ன தான் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே வந்து ஹாலில் வந்து கூப்பிட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளியில் வந்து வேலாயுதம், அப்புறம் கார்த்திகோட அப்பா கார்த்திக், சிவா எல்லாருமே போயிருக்காங்க. எல்லாருமே ஃபோனில் கான்ஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர் போட்டு எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்படி தியாகுவோட டிரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு. மீனாட்சி சின்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, பேசாமல் நம்ம வந்து குடும்பத்தோடு போய் அவங்க மேனேஜர்கிட்ட பேசுவோமானோடனே கார்த்திக் திட்டுறாரு, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, அவர் என்ன ஸ்கூல் பையனா இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பேசுகிறதுக்கு, அப்புறம் வந்து அந்த மாதிரி சித்தப்பாவோட வேலைக்கு கூட எதனாச்சும் பிரச்சனை வந்துடப்போகுது, நீ வட்டுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறத நிப்பாட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணி வந்து திட்டுறாங்க மீனாட்சியை பிடிச்சி, இந்த மாதிரி நீ இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் நான் அப்போவே வேணான்னு சொல்லியிருப்பேன், எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு போனோடனே மீனாட்சி அமைதியாக நிற்கிறாங்க. சரிம்மா விடுவிடு, நம்ம வேறு ஏதாவது வழி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் மீனாட்சியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு இன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.